ரோட்ல பிச்சை எடுக்கும்போது வீட்ல ஏன் வரீங்க? அம்மா 20 ரூபா கொடுக்குறீங்க. சாப்பிட்ற அளவுக்கு ஏதாவது இருந்தா கொடுக்கமா. வாங்க. வாங்க இப்போ போங்க. முன்னூறு நம்பியார் மாதிரி வச்சா ஒரு 500 ரூபாய் பிச்சைக்கா இருக்கு. பிச்சைக்கா இருக்கு சாப்பாடு கஞ்சி கழனி ஏதாவது கொடுக்கணுமா? அப்படியே இருந்தா போடுமா? நான் ஓடிடுறேமா. இருங்கப்பா. ரோட்ல பிச்சை எடுக்கும்போது வீட்ல ஏன் வரீங்க? யாரும் போட மாட்டாங்கம்மா. என்னம்மா 20 ரூபா கொடுக்குறீங்க? வீட்டில் வேறு ஏதாவது சாப்பாடு போடுறது பசிக்கிறதும் சாப்பிட்டு சாப்பாடு இன்னும் செய்யலை. இப்போதான் காலையில் இருக்கு. ஏதாவது போடுங்க. சாப்பிட்ற அளவுக்கு ஏதாவது சாப்பாடுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. போயா அப்படியெல்லாம் சொல்லப்படாது. ஏதாவது போடுங்க. வர வர அந்த வீட்டுக்காரன் கிட்ட கத்தி கத்தி உயிர் போகுதியா? அப்படி உள்ள வராதீங்க. நீங்க வழியே நின்னுங்க. அது என்ன பிச்சைக்காரன்? உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? பாருங்க போங்க. இங்க இருந்து இருக்கிறதோ நான் அப்புறமா எடுத்துருவேன். இருக்கிறதோ நான் அப்புறமா எடுத்துருவேன். தேவையில்லாத வேலைலாம் பண்றீங்க. நீ செய்தாலும் செய்வே, யாருக்கு தெரியும்? போங்க இங்க இருந்து. என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? ஏன் இரிட்டேட் பண்றீங்க? கொடுத்தல நீங்க தானே சொல்லீங்க காசு இல்ல ஒண்ணுமே இல்லன்னு. சரி கொடுத்தல கீழே இறங்கி கூட போக முடியாத நிலைமையில இருக்கோம். நீங்க அங்க நில்லுங்களே. எப்பா இது என் வீடு? பிச்சை கேக்குற வீடு இல்ல. நீங்க உட்காந்துட்டு இப்படி பண்ணீங்க. இதான் ஏன் இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க என் வீடு உள்ள? ஏன் உங்களுக்கு கை இல்லையா? அந்த கையில இருந்து முடிய வந்து ஒரு சைட்ல வைங்க. அது கீழே வச்சுட்டு கூட நீங்க முடிய இப்படி பண்ணலாம். ப்ளீஸ் பாருங்க, இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணாதீங்க. எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்களே. மூஞ்ச மட்டும் எடுத்து
நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன் அண்ணா. இரே இரே ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு தெரியாது உண்மையான பிச்சை கேக்குறவங்கள அவங்களே ஏமாத்த மாட்டாங்க. உங்களுக்கு அசிங்கம் இல்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. புரிஞ்சு பேங்க்ல இருக்குமா இப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா நிறைய சம்பாதிச்சிருக்கீங்களா? நீ யாரு எனக்கு சொல்றது? நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வழியே இல்ல, வீட்டு வீட்டு வாசல்ல இருந்து வழியே இல்ல, இங்க இல்ல. காசு கொஞ்சம் பசங்களுக்கு உதவாகும். நீங்க தயவு செஞ்சு காசு தந்து இங்க இருந்து கிளம்புங்க. ஏய் இங்க என்ன போன் அடிக்கிற? வேற எங்கனாச்சும் போய் அடி, அங்க நிறைய காசு தருவாங்க. இங்க இருந்து போ, தயவு செஞ்சு போ. வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா. வெளியே போ. பாக்காம எனக்கு தூக்கம் வர மாதிரி தான் பாக்கலாம். எப்பா நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போய், நீ வேற யாரையோ பாரு. வேற வீட்டுக்கு போற முடியும். ஏய் நீ காசு தந்துட்டு போ. நீ காசு தா, 500 ரூபாய் தா. என்ன காசு? 500 ரூபாய் நான் தந்தது. அது கொடுத்தது. ஏய் நீ வாய், 500 ரூபாய் தாயே. ஒரு 500 ரூபாய் நீ அதை வச்சு என்ன பண்ண போற? குடிக்க போற, இங்க அங்காச்சும் மூஞ்சி அடிக்க போற. அதுவே நான் ஆர்ஃபனேஜ்க்கு தந்தா கொஞ்சம் பசங்களுக்காச்சும் உதவாகும். என்ன புது புது பாசியாக இருக்குது. இல்லாதவங்களுக்கு சாப்பாடு அது நான் எப்படி நம்ப முடியும்? ஏன்னா நான் அந்த வேலை பண்றேன். நீ எப்படி, நான் உங்க மேல எப்படி நம்ப முடியும்? ஏன் சார் இதை முதலே சொல்லப்படாதா? இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து போஸ்ட் போடுறேன், சாப்பாடு வாங்கி கொடுத்து போட்டோ எடுத்து போஸ்ட் போடுறேன். அதை பாருங்க. போயிடு. பயமா அது கடிச்சிடாத.